Relax! Alan Perry! இந்த பேப்பர்ல அஞ்சு போலீஸ்காரன் பேருக்கு இவங்க தலை கொண்டு வரனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா? கெப்ரி பிக்சர்ஸ்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டோட ஒரு நல்ல டீம் கிடச்சி இந்த மூவி ரெடியாக இருக்குது. மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு எங் டீமுக்கு, பாம்ப் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ அஜிதன் சார், தேங்க்யூ சிவாத் நிக்கு மேம், தேங்க்யூ இமான் சார், தேங்க்யூ ஆல். தனித்தனியாக நேம் தெரியல. ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விஷால் சார். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஆப்ஷனே இல்லாமல் செலக்ட் பண்ணியிருக்கோம். நல்லா வரும், நல்லா வந்திருக்கு படம், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பட் ஒரு படமாக நம்பி ஒரு ஒரு காமெடியினை ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோலாக பண்ண வைக்க முடியும்னு பிலீவ் பண்ணது வந்து விஷால் ப்ரோ தான். எங்கே இருக்காரு விஷால் ப்ரோ? விஷால் ப்ரோ தான். அவருக்கு பெரிய பெரிய நன்றிகள், தேங்க்யூ. அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லவ்விங் ஒர்க் வித் அர்ஜுன் தாஸ் ப்ரோ அண்ட் சிவாத்மிகா மேம் அண்ட் டிமான்ஸ் டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன் நான். பயங்கரனா வெறிதனமான ஃபேன். அந்த பாட்டு லிஸ்ட்லாம் என் பொண்ணு பிறந்த போதெல்லாம் அந்த கண்ணானே கண்ணையவை எத்தனை தடவை கேட்டேன்னு எனக்கே தெரியல. சார் லவ் யூ சார் ஆல்வேஸ். ரோலெக்ஸ் ஸ்டைலில் சொல்லணும்னா, சார் போஸ்டர் ரொம்ப அழகாக இருக்குது சார், உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. சிங்க வேட்டையாடும் போது காடை செழிப்பாக இருக்கும், அதே சிங்கம் பட்டினியா கிடக்கும் போது காடு பட்டினியா தான் கிடக்கணும். இது பாம், இது சும்மா பெருக்க போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். தம்பி மயில் வாங்கணும், வெளிக்கிட்ட இழுத்து மூடுப்பா. வெளிக்கிட்டு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அதனால உள்கிட்ட மூடு. அடிக்கிற அடியில தார தப்பிட்ட எல்லாம் கிழிஞ்சு தொங்க போகுது. என்ன பங்காளிகளா, சும்மா பாம்புக்கு கைத்தட்டல தெரிக்க விடலாமா? சார் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சுமாரா போயிருங்க சார். சார் அப்படி ரொம்ப ரொம்ப சுமாரா போயிருந்த வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அழகா மாத்தினதுக்காரு நம்ம கெம்ரிய பிக்சர்ஸ் நம்ம விஷால் வெங்கட் ஐ லவ் யூ சார். ஏன்னா வானம் பிடிக்கும், பூமியும் பிடிக்கும், உப்பும் பிடிக்கும், சக்கரையும் பிடிக்கும், இளையராஜா பிடிக்கும், ஏரமன் பிடிக்கும், ரஜினி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும், எனக்கு அர்ஜுன் தாஸ் சாரும் பிடிக்கும், எனக்கு காளி வெங்கடனும் பிடிக்கும், எனக்கு அந்த சைடில் உட்காந்த பசங்களும் பிடிக்கும், அந்த சைடில் உட்காந்து பொண்ணுங்களும் பிடிக்கும். ஒட்டு மொத்தமா கை தட்டலனா பைத்தியம் முடிக்க, கை தட்டினா உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. படம் நல்லா வந்திருக்கு தலைவா, ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு. நீங்க நல்லா கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ குமுதாப்பி. நச்சி ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3-4 வருஷம். ஆனா இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுறீங்கண்ணா. உசு பேத்திர வண்ட உமனும் கடு பேத்திர வண்ட கம்மிட்டு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். மெயினா அர்ஜுன்தாஸ் அண்ணன், ப்ரோ டைரக்டர் விஷால் வெங்கட் அண்ணன், ப்ரோ ஹீரோயினி அக்கா, என்னோடய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் டி மான அண்ணன். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது வந்து விஷால் வெங்கட் அண்ணனுக்கு தான். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அர்ஜுன்தாஸ் அண்ணன். ஸோ நாங்கள் ஏற்கனவே வந்து மாஸ்டர் படத்தில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அவரும் நானும் பண்ண ஒரு சீன் தான் நான் என்னை இங்கே நிற்க வச்சிருக்குன்னே சொல்ல முடியும். ஸோ உண்டியல் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் அந்த டைமில் ஒரு என்ட்ரி தந்தது, இன்னும் கூட நிறைய பேர் வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில். ஸோ தேங்க்ஸ். அதுக்கப்புறம் டீம், எங்களுடைய டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ, பை. ஐம் ஹாரபிள் அட் ஸ்பீச்சஸ், ஸோ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். தேங்க்யூ விஷால் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, அண்ட் கெம்ரியோ பிக்சர்ஸ் மேம் அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச். அர்ஜுன், இட் ஹஸ் பீன் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் யூ. நீங்கள் ஒஃபிஷியலி என்னோட ஃபேவரட் கோ ஆக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் சச் அ ஸ்வீட் ஆர்ட். எங்கள் டீமுக்கு, எங்கள் காஸ்ட் பூரா, எங்கள் டார்லிங்ஸ்க்கு, ஐ லவ் யூ கைஸ், யூ கைஸ் ஆர் லைக் ஃபேமிலி. பாம் ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான, எமோஷனலான, ஜாலியான, ட்ரமேட்டிக்கான படம். ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் வென் எவர் இட்ஸ் அவுட். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இமான் சார், இட் இஸ் அன் ஆனர்
forever your fan and பயங்கரமான ஒரு ஆல்பம் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். ஐ ஹோப் ஐ டென்ட் மிஸ் எனி ஒன். தேங்க்யூ ஸோ மச். பை. என்னோட சினிமா பயணம் வந்து இந்த காலேஜ்லேருந்து ஆரம்பிச்சது. ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் அண்ட் தி இன்ட்ரெஸ்ட் டு மேக் ஃபிலிம், இன்ட்ரெஸ்ட் டு கிரியேட் அண்ட் டு ரைட் ஸ்டோரிஸ். இட் ஸ்டார்டட் ரைட் ஹியர் இன் திஸ் கேம்பஸ். இந்த கேம்பஸ்லேருந்தும் இந்த இடத்துலேருந்தும் என்னோட ஆர்வம் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் உள்ளே வந்தேன் இந்த காலேஜுக்கு. ஸோ இப்படி இந்த காலேஜில் என்னோட ரெண்டாவது படமும் வந்து அதோட முதல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் ரிவீல் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். பாம் வந்து ஒரு பாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது பின்னாடி ஒரு பெரிய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கும். படம் வந்து கொஞ்சம் ஜாலியான என்டர்டெய்னர் தான். பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து படத்தில் நாங்கள் அட்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை என்டையர் க்ரூ, ராஜ்குமார் டிஓபிலேருந்து, மியூசிக் டைரக்டர் இமான் சார்லேருந்து, எடிட்டர் பிரசன்னா ஜிகே, கோரியோகிராஃபர் அப் சார், முகேஷ் மாஸ்டர் ஸ்டன்ட் கோரியோகிராஃபர், மனோஜ் வைடி சவுண்ட் டிசைனர், காஸ்டியூம் டிசைனர்ஸ் பிரியா அண்ட் பிரியா, ஆர்ட் டிரெக்டர் மனோஜ், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. என்னோட க்ரூ டீம் தான் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலம். அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பர்சனலாக நிறையா இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து கூட நிற்கிற என்னோடய பிரதர்ஸ் விச் இஸ் மை அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ். அவங்க தான் ரொம்ப முக்கியம் எனக்கு. அதே நேரத்தில் ஐ வுட் லைக் டு தேங்க் தி என்டையர் காஸ்ட், ரைட் ஃப்ரம் அர்ஜுன் தாஸ் சார், சிவாத்மிகா மேம் அண்ட் டு த என்டையர் லாட். சாரி நான் எல்லோரையும் தனித்தனியாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ எஸ் பாம் ஷுட் பி அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். ஐ ஹோப் யூல் ஆல் என்ஜாய் இட் அண்ட் கூட சீக்கிரம் தியேட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். So, thank you for having me. I would not like to take more time. And நீங்கள் என்ன என்னதாலும் நீங்கள் வந்து வேண்டி விருப்பப்பட்டு ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டு போனாலும் இந்த இறை சக்தியும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு விதமாக அது அமையும். பட் அதெல்லாம் தாண்டி யோர் செல்ஃப் அண்ட் தி ஆர்ட் யூ அசோசியேட் வித், நீங்கள் சாலிட்யூடில் உங்களுடைய தனிமையில் இட்ஸ் ஜஸ்ட் யூ அண்ட் யோர் பீஸ் ஆஃப் ஆர்ட், அதுவே உங்களுடைய லாங் ஜேர்னிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். அது மட்டும் என்னால் ஃபார் ஷுவர் சொல்ல முடியும். எது வேணால் இருக்கலாம் வாழ்க்கையில், எது வேணால் இல்லாமல் போகலாம், ஆனால் அந்த பீஸ் ஆஃப் ஆர்ட் வந்து உங்கள் கூடயே எப்போவுமே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப லக்கி. ஸோ அதனால் யூ ஆர் த லக்கியஸ்ட் அப்படின்னு வந்து நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் கம்மிங் டு திஸ் ஃபிலிம் பாம், இந்த படம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். விஷால் வெங்கட் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்துடைய கதை வந்து சொல்லும் போது வாவ் சூப்பராக இருக்குது, இது நம்ம கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு விஷாலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கெம்ப்ரியோ பிக்சர்ஸ், அவங்க ஃபஸ்ட்டு படம் அவங்க எடுக்கிறாங்க, எடுக்கும் போதே ஒரு கரெக்டான ஸ்கிரிப்ட் அண்ட் கரெக்டான டீமோடு அவங்க அசோசியேட் பண்ணியிருக்கிறது வந்து அதுவே ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் தான் சார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய இந்த ஜேர்னி ஃபஸ்ட் படத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா படம் பார்த்துட்டேன், அது கதையும் தெரியும். அண்ட் அதுக்கு அடுத்த இடத்துலையும் நீங்கள் வந்து கரெக்டான ஸ்கிரிப்ட் தேர்ந்தெடுத்து போவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது சார். அண்ட் அர்ஜுன் தாஸ் பிரதர், வண்டர்ஃபுல் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். இந்த படம் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா படங்களும் உங்களுடைய நடிப்புக்கு நான் அடிமை. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அவரும் ஆசைப்படுறது வந்து அவரை வந்து அங்கேயும் யாரையும் டைப் காஸ்ட் பண்ணாமல் விதவிதமான கதாபாத்திரத்தில் பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்து உங்களுடைய இன்டர்வியூஸ் பார்க்கும் போதும் ஐ குட் ஸ்பாட் தட் சார். ஸோ அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் விருப்பப்படுற மாதிரி, நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் உங்களுக்கு அனைத்தும் வழங்கட்டும் சார். நீங்கள் விருப்பப்படுற எல்லாமே உங்களுக்கு நடக்கட்டும். அண்ட் சிவாத்மிகா மேம், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் அப்பாவுடைய லெகசி, அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னி அது. அது நீங்கள் அடுத்தடுத்த தலைமுறை உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் என்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த க்ரூ, இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், ரொம்ப இன்ட்ரீகிங்கான இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். இது ஒரு மேஜிக்கல் என்டர்டெய்னர் அப்படின்னு தான் வந்து விதின் கோட்ஸில் போட போகிறாரு டைரக்டர் இன் ஃபியூச்சரில். ஸோ இன்னைக்கு தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட். அண்ட் ஃபார் த ஐ மீன் ஃபார் த பாஸ்ட் நிறைய மந்த்ஸ் இந்த படத்தோடைய ஒர்க்லாம் நாங்கள் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். அண்ட் இன்றைக்கி இந்த ஒரு ஸ்டேஜில் இந்த படம் வந்து வந்து இங்கே வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படி தான் வந்து நான் சொல்வேன். ஏன்னா மக்களுடைய பார்வையில் எந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்குதோ அங்கேருந்து தான் ஆரம்பம். ஸோ அப்படி இந்த விதத்தில் இன்றைக்கி இந்த ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்குது. அதுவும் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணுறது வந்து அது ஒரு எப்போவுமே ஒரு செம்ம வைப் அது. ஸோ அது ரொம்ப நல்லா ஒரு பெரிய ஒரு ரிசப்ஷன் வந்து நீங்கள் எஸ்ஆர்எம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ். குட் ஆஃப்டர்நூன். Firstly, big thank you to all your students. I know iniki unga leave, but anaalo neenga vandirkeenga. So big thank you.
எல்லாருக்குமே அ ஸ்பெஷல் மென்ஷன் டு தி விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஞாபகம் இருக்கு விஷால் வந்து கதை நரேட் பண்ணான் அண்ட் நான் கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி டே ஷோரா நான் தான் நடிக்கணுமான்னு கேட்டவன்ட்டு ஒடி சார் இல்லை சார் ஷோ சார் கான்ஃபிடன்ஸ் சார். அதுக்கப்புறம் பேசும்போது சொல்லியிருந்தான் இமான் சார் தான் மோஸ்ட்டாக மியூசிக் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலி நடந்த கான்வர்சேஷன் ஐ சார் நோ ஐ டோன்ட் திங்க் இமான் சார் பண்ணுவாங்கன்னு தோணல. இசை இல்லை சார் பேசிகிட்டு இருக்கோம், தென் ஃபைனலி கன்ஃபார்ம் பண்ணார் அண்ட் தேங்க்யூ சார் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கொடுத்தீங்களாமே அர்ஜுன் இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ, பிக் தேங்க்யூ, அண்ட் அப்சல்யூட் ஆனர் டு பி பார்ட் ஆஃப் யுவர் மியூசிக்கல். பிக் தேங்க்யூ எம்ப்ரியோ பிக்சர்ஸ், அமேசிங்கான ப்ரொடியூசர்ஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் படம் அண்ட் ஐ எம் ஹோப்பிங் இட்ஸ் அ பிக் ஹிட் அண்ட் நிறைய படங்கள் பண்ணுங்கள், நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். விஷால் தேங்க்யூ ஃபார் பீங் அ பிரதர் அண்ட் வி வில் பி ஒர்க்கிங் டுகெதர் வெரி சூன் அகேன். அண்ட் ஷிவாத் தான் கூப்பிடுறேன், தேங்க்யூ. வி ஹாவ் த மியூச்சுவல் ஃபீலிங் லைக் யூ ரைட்லி சேட் அண்ட் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யூர் மூவிஸ். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், லாட் ஆஃப் ஆக்டர்ஸ். பிக் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ டிஎஸ்கே, தேங்க்யூ ஸ்மிருதி அப்சர் த கோரியோகிராஃபர் அண்ட் சிங்கப்பொலி சார் காளி வெங்கட், நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான படம், எனக்கு பர்சனலாக ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டராக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்ஜாய் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வென் எவர் விஷால் டிசைட்ஸ் டு அனௌன்ஸ் த ரிலீஸ். ஒன்ஸ் அகெயின் பிக் தேங்க்யூ ப்ரெஸ்ஸுக்கும், தேங்க்யூ நீங்கள் எல்லோரும் டைம் எடுத்து வந்ததுக்கு. பிக் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ, ஹாவ் எ கிரேட் டே. அண்ட் அப்போலேருந்து எல்லாருமே ரோலெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரோலெக்ஸ் நான் சொல்கிறேன், தில்லி நீங்கள் சொல்கிறீங்களா? ரோலெக்ஸ் இந்த பேப்பர்ல அஞ்சு போலீஸ்காரன் பேருக்கு, இவங்க தலையை கொண்டு வரனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. இங்க ஒரு செல்ஃபி பூத் வச்சிருக்காங்களா? சோ அங்க நீங்க ஒரு செல்ஃபி எடுத்து ஹேஷ்டாக் பாம்ப் தி ஃபிலிம் போட்டு யூ ஹேவ் டு கெஸ் இந்த படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்கும்னு சொல்லி. அண்ட் கரெக்டா கெஸ் பண்ணிட்டாங்கன்னா the most creative one will have an opportunity to have dinner with the entire cast and crew and free preview tickets. Yes, I was. So the padathoda kadha neenga guess pannu, at least give us a line. Most creative idea vandu we'll go on a romantic dinner. Wow. Boys and girls. So it's basically on the selfie booth la, take a selfie of yourself and post it on Instagram #bombfilm #bombpadam. You can tag @gembrepictures and write a one line about the film in the title bomb na inda padam enna mariyana padama irukla. You can create posters, you can do paintings, anything related to bomb film, and just put #bombfilmbombpadam in front of the selfie booth. 100% we are picking people with the most creative thought process. We are going to take them for a dinner with the entire cast and crew and preview tickets for the film. So that is the challenge. Yes. Thank you. And also he saved my name as Arjun Das artist. Thank you, Vishal.